டேஸ்டி ஃபுட் சமையலில் நம்ம பார்க்க போகிறது காய்கறி பொரியல் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு 300 கிராம் காய்கறி எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன காய்கறினா முட்டைக்கோசு, கேரட்டு, பீன்ஸு, இதெல்லாம் எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடு வரட்டும். ஆயில் சூடு வந்துருச்சு. நான் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. நான் இப்போ ஒரு வரமிளகாய் எடுத்து இப்படி கிள்ளி போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியை இதை சேர்த்துக்கலாம். நான் இதில் வாசனைக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த காய்கறிக்கு தேவையான சால்ட் போட்டுக்குவோம். நான் 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். எங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் மீந்தி போன காய்கறி இருந்துச்சு, அதனால் நான் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து பொரியல் பண்ணிடுவோன்ட்டு செய்கிறேன். இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் காய்கறி மீந்தி போனது இருந்துச்சுன்னா இது மாதிரி செஞ்சுருங்க. கலவையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த காய்கறி பொரியல். இப்போ நான் 1 நிமிஷம் கழித்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கிளறி விட்டு 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு பிரட்டு பிரட்டி விட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் கொஞ்சம் திருவி வச்சுருக்கேன், 1 கப் மாதிரி, அதை இதில் சேர்த்துக்கோ. இப்போ நம்ம மீது போன காய்கறியை வச்சு ஒரு பொரியல் பண்ணி வச்சு, இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு என்னுடைய வீடியோவை பிடிச்சிருந்தா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.